ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பற்றியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 வீடியோவில் இருக்கிற 10 கொஸ்டினாக எடுத்து 50 கொஸ்டினாக இந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கோம். 50 கொஸ்டினுமே ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த கொஸ்டினை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ நான் முடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நண்பர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, மதுரை காஞ்சி பாடியவர் யார்? ஆன்சர், மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். கொஸ்டின் 2, மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் எத்தனை பாடல்களை பாடினார்? ஆன்சர், 13. மாங்குடி மருதனார் எட்டு தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். கொஸ்டின் 3, மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர்? ஆன்சர், தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன். கொஸ்டின் 4, காஞ்சி என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர், நிலையாமை. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் நிலையாமை. கொஸ்டின் 5, மாகால் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர், உரிசொல் தொடர். மாகால் என்பது உரிசொல் தொடர். கொஸ்டின் 6, தெற்கு ஆசியாவின் சாக்ரடிசு என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர், தந்தை பெரியார். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிசு என்று புகழப்பட்டவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 7, மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது? ஆன்சர், பகுத்தறிவு. மன உறுதி படைத்த மக்களை உருவாக்க இன்றியமையாதது பகுத்தறிவு. கொஸ்டின் 8, மொழி என்பது போராட்டத்துக்குரிய ஒரு போர்க்கருவியாகும். கொஸ்டின் 9, ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர், 1938 நவம்பர் 13. கொஸ்டின் 10, தெற்கு ஆசியாவின் சாக்ரடிசு என்று ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு எது? ஆன்சர், யுனெஸ்கோ மன்றம். தெற்கு ஆசியாவின் சாக்ரடிசு என்று பெரியாருக்கு ஈவேராவுக்கு பட்டம் வழங்கிய அமைப்பு வந்து யுனெஸ்கோ மன்றம். கொஸ்டின் 11, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர், 1925. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. கொஸ்டின் 12, தந்தை பெரியாரின் சொந்த ஊர்? ஆன்சர், ஈரோடு. தந்தை பெரியாரின் சொந்த ஊர் ஈரோடு. கொஸ்டின் 13, பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது? ஆன்சர், பகுத்தறிவு. பெரியார் என்றவுடன் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு. கொஸ்டின் 14, பெரியார் பின்பற்றிய கொள்கை? ஆன்சர், கடவுள் மறுப்பு கொள்கை. பெரியார் பின்பற்றிய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர்? ஆன்சர், பெரியார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்று கூறியவர் பெரியார். கொஸ்டின் 18, புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர், நா பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி. சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார்? நல்லா ஞாபகம் பண்ணி பாருங்க, சிறுகதை மன்னன் யார்? ஆன்சர், புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் வந்து புதுமை பித்தன். கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு? ஆன்சர், 1932. கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை நா பிச்சமூர்த்தி பெற்ற ஆண்டு 1932. கொஸ்டின் 18, யாப்பு பிடியில் இருந்து விடுபட்டவையே டேஸ் ஆகும்? ஆன்சர், புது கவிதை. யாப்பின் பிடியில் இருந்து விடுபட்டவையே புது கவிதை ஆகும். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர், உருவகம். ஒளியமுது என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். இரண்டும் ஒன்றே அப்படின்ற அளவுக்கு சொல்றது தான் உருவகம். புது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர், வள்ளிக்கண்ணன். புது கவிதைகள் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். பாரதிதாசனின் வசன கவிதை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆகும்? ஆன்சர், நா பிச்சமூர்த்தி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர், யசோதரன். யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யசோதரன்.
யசோதரன் எந்நாட்டு மன்னன்? ஆன்சர் அவந்தி. யசோதரன் அவந்தி நாட்டு மன்னன். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம்? ஆன்சர் யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்கு என்று குறிப்பிடும் இலக்கியம் யசோதர காவியம். குவெஸ்சன் 25. யசோதர காவியம் டாஸ் மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது? ஆன்சர் வடமொழி. யசோதர காவியம் வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றதாகும். குவெஸ்சன் 26. யசோதர காவியம் டாஸ் நூல்களில் ஒன்று? ஆன்சர் ஐஞ்சிறுங்காப்பியம். யசோதர காவியம் வந்து ஐஞ்சிறுங்காப்பியம். மரபு கவிதை இயற்றும் முறையை குறிப்பிடும் இலக்கணம் எது? ஆன்சர் யாப்பு. மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் யாப் இலக்கணம். சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் நான்கு வகைப்படும். சீர் நான்கு வகைப்படும். குவெஸ்சன் 26. காய் சீர்களை டாஸ் என்றும் அழைக்கிறோம்? ஆன்சர் பென்சீர்கள். காய் சீர்களை பென்சீர்கள் என்றும் அழைக்கிறோம். குவெஸ்சன் 30. தலையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 7. தலையின் வகைகள் 7. இதெல்லாம் வந்து எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யாப் இலக்கணத்தில் வருது. ஸோ அதோட வீடியோ லிங்க், ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. குவெஸ்சன் 31. நசை பெரிது என தொடங்கும் குறுந்தொகை பாடல் யார் யாரிடம் கூறியது? ஆன்சர் தோழி தலைவியிடம் கூறியது. குவெஸ்சன் 32. குறுந்தொகை பாடலின் அடி வரையறை யாது? ஆன்சர் நான்கடி சிற்றலை எட்டடி பேரலை. குவெஸ்சன் 33. குறுந்தொகை நூலை பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் சௌர் பெருமாள் அரங்கனார். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ, தொகுப்பித்தவர் பேர் தெரியவில்லை. கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவெஸ்சன் 34. குறுந்தொகை நூல் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1915. அடுத்ததா குவெஸ்சன் 35. கலித்தொகையில் பாலைத்தினை பாடியவர் யார்? ஆன்சர் பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் பாலைத்தினை பாடியவர் பெருங்கடுங்கோ. குவெஸ்சன் 36. நசை பெரியது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பெருங்கடுங்கோ. நசை பெரியது என்னும் குறுந்தொகை பாடலை பாடியவர் பெருங்கடுங்கோ. பாலை பாடிய பெருங்கடுங்கோ எந்த மரபை சார்ந்தவர்? ஆன்சர் சேர. பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மரபை சார்ந்தவர். நசை பெரியது பாடலில் அமைந்துள்ள இலக்கிய உத்தி வந்து இறைச்சி. குவெஸ்சன் 39. கலைய என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் சொல்லிசை அளபிடை. கலைய சொல்லிசை அளபிடை. யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? ஆன்சர் பாலை நிலத்தில் வளரும். இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது? ஆன்சர் அடி. இரண்டும் இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அடியின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. அடியின் வகைகள் 5. தொடை என்பதன் பொருள் யாது? தொடை என்பதன் பொருள் ஆன்சர் தொடுத்தல். தொடை என்பதன் பொருள் தொடுத்தல். குவெஸ்சன் 44. தொடையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 8. தொடையின் வகைகள் 8. குவெஸ்சன் 45. காய்முன் நிறை வருவது? காய்முன் நிறை வருவது. ஆன்சர் கழித்தலை. காய்முன் நிறை வருவது கழித்தலை. குவெஸ்சன் 46. ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது? ஆன்சர் கழி நெடிலடி. ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கழி நெடிலடி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறளில் ஈற்று சீர் வாய்ப்பாடு. ஆன்சர் பிறப்பு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. இக்குறட்பாவில் ஈற்று சீரின் வாய்ப்பாடு வந்து பிறப்பு. கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? கல்யாண்ஜியின் புனைப்பெயர் யாது? ஆன்சர் வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன். கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு எது? ஆன்சர் 2016. கல்யாண்ஜி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2016. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கல்யாண்ஜியின் நூல் வந்து ஒரு சிறு இசை. இந்த 50 குவெஸ்சன் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.